السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم، أما بعد. عيد الفطر ஈகை பெருநாளில் எவர்கிரீன் தொலைக்காட்சியின் மூலம் தங்களை சந்தித்து சலாம் உரைத்து ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மகிழ்ச்சியைப் போன்று முழு மனித சமுதாயமும் என்றும் மகிழ்வுடன் வாழ வையகத்தை படைத்தாலும் வல்லவனாம் அல்லாஹுவிடம் உளமாற பிரார்த்தனை செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாம் இவ்வுலகை படைத்த ஓர் இறைவன் வழங்கிய உன்னதமான வாழ்வியல் நெறி. அம்மார்க்கம் கூறக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் தனி மனிதனுக்குரிய மேம்பாட்டையும் சமுதாயத்திற்குரிய மேம்பாட்டிற்கான அடித்தளத்தினை அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருப்பதை இஸ்லாமிய கடமைகளை நாம் சற்று சிந்தித்தால் உண்மையில் உணர முடியும். அதன் பின்னணியில் இஸ்லாம் இரண்டு பெருநாட்களை நமக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தும். அவை இரண்டும் அறுத்தமுள்ள பெருநாட்கள். அதிலொன்றுதான் இன்று நாம் மகிழ்வுடனே மற்றவர்களுடன் அளவாளி மற்றவர்களுடன் ஆனந்தமாக நம்மளுடைய மகிழ்ச்சியினை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈதுல் பித்ர் எனும் ஈகை பெருநாள். இந்நன்னாளிலே நாயன் நமக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து இல்லாதவர்களுக்கு வழங்கி அவர்களது வறுமையை போக்கி அவர்களும் வாழ்விலே நிம்மதி பெற்றிட மகிழ்வடைந்திட அவர்களுக்கு உதவி அவர்களை உயர்த்தி நாம் மகிழ்ந்திட ஒரு அற்புதமான நிகழ்வாகத்தான் இந்த ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாளை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. மற்றொரு பெருநாளாகிய ஈதுல் அலுஹாவும் தியாகத்தை பின்னணியாக கொண்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறைவனின் தூதர், இறைவனின் தோழர், இறைவனின் ஆணைக்கிணங்க தன் மகனையே அறுத்து பலியிட துணிந்த அந்த தியாகத்தை மெச்சு முகமாக நினைவுகூறும் முகமாக ஈதுல் அல்ஹா எனும் அந்த தியாகத் திருநாள் கொண்டாடப்படுகிறது இஸ்லாத்திலே. ஆக இருபெரும் பெருநாட்களாகிய ஈதுல் பித்ரும் ஈதுல் அல்ஹாவும் ஒரு அற்புதமான பின்னணியை கொண்டவை. இந்த சமுதாயத்திலே சமூகத்திலே இல்லாதவர்கள் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் அவர்கள் என்றும் வறுமையிலே இருக்கக்கூடாது, என்றும் பொருளாதார நலிவில் இருக்கக்கூடாது, அவர்கள் வளம் பெற வேண்டும், அவர்களின் வலிமை அவர்களுடைய வறுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும், அவர்களும் பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஜகாத் என்ற ஒரு ஏழை வரியினை விதித்து அதை ஏழைகளுக்கு வழங்கி இந்த ஈகை பிறநாளை சதக்கத்துல் பித்ர் என்ற தர்மத்தை வழங்குவதன் மூலமாக இன்னும் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஒரு காரணியாக அமையக்கூடிய பிறநாள்தான் ஈதுல் பித்ர் எனும் இப்பிறநாள். ஆகவேதான் கடந்த ஒரு மாத காலமாக ரமலான் மாதத்திலே பொருளாதாரம் உள்ள செல்வந்தர்கள், பொருளாதாரத்திலே நடுநிலையில் இருப்பவர்கள், பொருளாதாரத்தில் குறைவாக இருப்பவர்கள் என்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லாது இஸ்லாமியர்கள் அனைவரும் அந்த நோன்பினும் கடமையினை நோற்றார்கள். சூரியன் உதயமாகுவதற்கு முன்பிருந்து சூரியன் மறைகின்ற வரை ஏறத்தாழ ஒரு நாள் பகல் முழுவதும் 13-14 மணி நேரங்கள் இறைவனுக்காக உணவு உண்ணாமலும் வானங்கள் பருகாமலும் உடல் தன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்படாமலும் அவர்கள் வாழ்ந்து இறைவனுடைய அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை எடுத்துக்காட்டி ஏழைகளுடைய பசியை உணர்ந்தார்கள், இறையச்சத்தை பெற்றார்கள். அதன் பின்னணியில்தான் இந்த ஈதுல் ஃபித்ர் ஈகை பிறநாள் என்றும் இந்த ரமலான் மாதம் மட்டுமல்ல, நாம் பார்த்தோம் இளைஞர்கள், முதியோர்கள், செல்வந்தர்கள், அறிவாளிகள், பல்துறை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் இந்த ரமலானிலே எப்படி எப்படி பிறருக்கு தங்களால் உதவிகள் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செய்தார்கள், அவர்களை உயர்த்தி பார்த்து மகிழ்ந்தார்கள். இந்த சமூகத்திலே எளியவர்களை, ஏழைகளை, வறியவர்களை, வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர்களை எல்லாம் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் உழைத்தார்கள், உதவினார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த குணத்தை இந்த ஈதுல் பித்ர் வழங்கியது.
இந்த ஈத் உல் ஃபித்ர் பெருநாள் என்றும் எல்லோரிடம் நாம் இணக்கமாக இருப்போம். இறைவன் நமக்கு வழங்கியதை பிறருக்கு வழங்குவோம். எல்லா நிலைகளிலும் நேரங்களையும் இறைவனை வணங்குவோம். இறைவனை வணங்கி பிறருக்கு வழங்கி அனைவருடன் இணங்கி வாழுவோம் என்ற உயர்ந்த இஸ்லாமிய வாழ்வியல் தத்துவத்தை இந்த ஈத் உல் ஃபித்ரிலே நாம் கடைபிடிப்போம் என்ற உறுதிமொழி எடுப்போம். இறைவன் இந்த ஹிஜ்ரி 1444 ஆண்டில் ஈத் உல் ஃபித்ரின் மூலமாக முழு உலக மக்களுக்கும் நிம்மதியை தந்திடுவானாக. இயற்கையின் சீற்றங்கள் பேரிடர்களை விட்டும் இறைவன் முழுமையாக பாதுகாத்திடுவானாக. நம் சமுதாய மக்களை, நமது சந்ததிகளை கல்வியில், ஒழுக்கத்தில், இறையச்சத்தில், பொருளாதாரத்தில் உயர்த்திடுவானாக என பிரார்த்தித்து மீண்டும் ஒரு முறை ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி எவர்கிரீன் தொலைக்காட்சியினருக்கு நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தபாரக் வ தஆலா கா லாக் லாக் ஷுக்ர ஹை கி அல்லாஹ் தபாரக் வ தஆலா நே ஹம் லோகோ கோ தீன் கி கிதமத் கே லியே கபூல் ஃபர்மாயா. மே தமாம் முஸ்லமானோ கோ ஈத் முபாரக் தேதா ஹூ. ஹாஸ் தௌர் சே மே ஜிஸ் கவ் மே காம் கர் ரஹா ஹூ, திருப்பத்தூர் மே, یہاں کے تمام لوگوں کے لیے میں دعا کرتا ہوں اللہ تبارک و تعالی تمام لوگوں کے جائز مقاصد کو قبول فرمائے، جان و مال، عزت و آبرو میں خوب خیر و برکت عطا فرمائے. آمین ثم آمین. ہم تمام مسلمانوں کے لیے دعا کرتے ہیں کہ اللہ تبارک و تعالی تمام مسلمانوں کی عزت و آبرو کی حفاظت فرمائے، ہمارے ملک کی حفاظت فرمائے. آمین. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. اللہ மிகப்பெரிய கிருபையால் ரமலானுடைய மாதத்தை பெற்று ரமலானில் எல்லா விதமான நற்செயல்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இறைவனுக்கு நாம் மிகவும் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நல்லாளிலே எல்லா மக்களையும் இறைவன் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், எல்லா விதமான விபத்துகளிலிருந்தும், எல்லா விதமான நோய்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. இறைவனின் கிருபையால் புனிதமான இந்த ரமலான் மாதத்தை பெற்று ரமலானில் எல்லா விதமான நற்செயல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்ததற்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தை நாம் கொடுத்தது பெரிய ஒரு பாக்கியம். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான். அதை பார்த்த ஒரு நபர் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியிலிருந்து நான் சில உயிரினங்கள் பேசக்கூடிய விஷயத்தை நான் கேட்க வேண்டும் என்கின்றார். அதற்கு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன்னால் அது தாங்க முடியாது என்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர் கேட்கின்றார், நான் என் வீட்டிலே பூனை வளர்க்கின்றேன், அந்த பூனை என்ன பேசுகின்றது என்பதை எனக்கு தெரியக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு கொடுங்கள் என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதர் கேட்கின்றார். அப்பொழுது சுலைமான் நபி அவர்கள், சரி, உன் பூனை என்ன பேசும் என்பதை தெரிந்து கொள்வாய் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று அன்று வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டுக்கு சென்றவுடனே அந்த இரவிலே இரண்டு பூனைகள் பேசுகின்றது. ஒரு பூனை ஒரு பூனைகளிடம் கேட்கின்றது, எனக்கு பசிக்குகின்றது என்கின்றது. மறு பூனை சொன்னது, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிலே ஒரு சேவல் இருக்குகின்றது, அந்த சேவல் காலை செத்துவிடும், அதை நாம் சாப்பிடலாம் என்கின்றது. இதை இந்த மனிதர் அது என்ன பேசுகின்றது என்பதை தெரிந்து கொண்டார். தெரிந்தவுடனே அந்த சேவலை உடனே இரவோடு இரவாக விற்று விடுகின்றார். காலையில் அந்த பூனை சொல்கின்றது, ஆஹா, இன்று நாம் உணவு உண்ணுவதை இந்த மனிதர் கெடுத்து விட்டார். அப்பொழுது அந்த பூனை கூறுகின்றது, இன்று எஜமான் வீட்டிலே ஒரு ஆடு நிற்கின்றது, அந்த ஆடு செத்துவிடும், அதை நான் சாப்பிடலாம் என்று சொல்கின்றது. இதை அவர் கேட்கின்றார், அதையும் பிடித்து சென்று நின்று விற்று விடுகின்றார்.
மூன்றாவது நாள் இது என்ன பேசுகின்றது என்பதை அந்த மனிதர் கேட்கும் பொழுது அது சொல்லுகின்றது, இன்று எஜமான் செத்து விடுவான் என்று சொல்லுகின்றது. எஜமான் பதறுகின்றான். இறைவன் கொடுத்த அருளிலே எதை நாம் ருசிக்க வேண்டுமோ, எதை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமோ அதை விட நாம் மிதமிஞ்சி விடக்கூடாது என்பதை ஒரு கருத்தாக வைத்து நேராக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மனிதர் சென்று சொல்லுகின்றார், சுலைமான் நபியே, பூனை இப்படி பேசியது போன்று இரண்டும் நான் தப்பித்தது, ஆனால் என்னை நாளை செத்துவிடுவேன் என்று சொல்லுகின்றது என்று சொல்லும் பொழுது சுலைமான் நபி சொன்னார்கள், உனக்கு நீ தயார் செய்துகொள் என்றார்கள். உனக்கு நாளை நீ மரணிப்பதற்கு தயார் செய்துகொள் என்று சொன்ன உடனே அவர் பதவி அளித்து விடுகின்றார். அப்பொழுது சுலைமான் நபி சொன்னார்கள், நிச்சயமாக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் பெருமை இல்லாமலும் ஆரோக்கியத்தோடும் மற்றவர்களை ஆதரிப்பதோடும் வாழும் பொழுது முழுமையான வெற்றி பெறலாம் என்பதை சுலைமான் நபி அந்த நபருக்கு உணர்த்துகின்றார்கள். அப்படிப்பட்ட உணர்த்து தான் இந்த ரமதானுடைய காலங்கள், இந்த ஈதுல் ஃபித்ருடைய காலம். அப்படிப்பட்ட எல்லா விதமான எல்லா மக்களுக்கும் ஈதுல் ஃபித்ருடைய வாழ்த்தை கூறி எல்லா மக்களும் நலவோடு வாழ்வதை இறைவனுடன் வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் ஃபமன் தபியஹும் பிஹ்ஸானி இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலான் மாதத்தை அடைந்து அதை பரிபூர்ணமான முறையில் நிவர்த்தி செய்து பெருநாளுடைய நாளை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இதை பார்க்கக்கூடிய எவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிலவுக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழைகள், பணக்காரர்கள், இருப்பவர்கள், இல்லாதவர்கள் எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம்தான் நோன்பு என்று சொல்லக்கூடிய விஷயம். அந்த நோன்பை பரிபூர்ணமாக நாம் வைத்திருக்கிறோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் பசியுடனும் தாகத்துடனும் இருந்து ஏழைகள் படக்கூடிய அத்தனை சிரமங்களையும் இவர்கள் உடலால் அனுபவித்து அந்த சிரமத்தை இவர்களும் முழுமையாக அனுபவித்து இப்படித்தான் ஏழைகள் சிரமத்துடன் வாழ்வார்கள் என்ற விஷயத்தை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் ரமதான் என்று சொல்லக்கூடிய நோன்பை அல்லாஹால கடமையாக்கினான். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை கடமையாக ஆக்கினான். இது நம்மீது மட்டுமல்ல, நமக்கு முன் சென்ற அத்தனை சமுதாயத்தின் மீதும் நோன்பு என்பது கடமையாக ஆக்கப்பட்டு இருந்தது. இந்த நோன்பை பரிபூர்ணமாக வைத்து இறுதியில் பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம எல்லாம் ஒன்று சேர வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தில் பலவிதமான கேள்விகளும் அதற்குரிய பதில்களும் இருந்தாலும் கூட பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளே மிகவும் சந்தோஷமாக கழிப்பதற்குரிய தகுந்த நாள் என்பதாகத்தான் ஹதீஸ்களிலும் வரலாறு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் எல்லா நாளும் நோன்பு வைப்பதற்கு தகுதியான நாளாக இருந்தாலும் கூட பெருநாளன்று நோன்பு வைப்பது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருநாளன்று நோன்பு வைப்பது ஹராம். காரணம் என்ன தெரியுமா? அந்த நாளிலே நீங்கள் பட்ட சிரமங்கள், நீங்கள் வைத்த நோன்புடைய அந்த கஷ்டங்கள், நீங்கள் அனுபவித்த அந்த தாகித்திருந்த அந்த மிகப்பெரிய சிக்கல்கள், இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் சகித்து பொறுத்து அல்லாஹுக்காக வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் இந்த ஒரு நாள் மட்டும் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல், எந்த விதமான சிக்கல் சிரமமும் இல்லாமல், எந்த விதமான பசி பட்டினி இல்லாமல் சந்தோஷமான நிலையிலே நீங்களும் உண்ண வேண்டும், மற்றவர்களுக்கும் உண்ண கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்கிறது இஸ்லாம் என்ற மார்க்கம். நாம் பசியோடு இருந்தது மட்டுமல்ல, நாம் பசியோடு இருந்தோம், மற்றவர்களும் பசியோடு இருந்தார்கள், ஆனால் இன்றைய நாளிலே பெருநாளிலே நாம் சந்தோஷமாக உண்டு கழிக்க வேண்டும்,
மற்றவர்களுக்கு ஈந்து கொடுக்க வேண்டும். ஆகையத்தான் இது ஈகை திருநாள் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் மட்டும் என்னுடைய சம்பாத்தியத்தை, என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய கொடுக்கல் வாங்கலை என்னுடைய குடும்பத்துடன் வைத்துக் கொள்வது அல்ல இஸ்லாத்தும் சொல்லக்கூடிய விஷயம். நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ நம்முடைய அண்டை வீட்டாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இறைவனுடைய உறவினர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதே போல் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக ஆக்கினான். நான் இன்று கறி எடுத்து இறைச்சி எடுத்து சந்தோஷமாக கழிக்கக்கூடிய இந்த நாளை போலவே அந்த நாளிலே இதே பெருநாளிலே என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சில ஏழைகள் அவர்கள் உண்ணுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு கொண்டு வந்து இவர்களுக்கு சந்தோஷமாக ஆக்குவதற்காக வேண்டி அந்த சதக்கத்துல் ஃபித்ர்னு சொல்லக்கூடிய ஏழை தர்மத்தை அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அன்றைய நாளாவது அவர்கள் இறைச்சி எடுத்து கறி எடுத்து சமைத்து உண்பதற்கு அவர்கள் சந்தோஷமாக உண்ணுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கடமையாக ஆக்கினான் என்று இஸ்லாமர்களுக்கு சொல்லி காமிக்கிறது. நபி அவர்கள் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்கள், அவர்கள் உறவினர்கள், அவர்கள் நண்பர்கள், ஏழைகள், எல்லா மக்களுக்கும் சதக்கத்து ஃபித்ரை கொண்டு போய் கொடுங்கள் என்று அறிவிப்பு செய்வார்களாம். ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு செய்யப்படும், ஒவ்வொரு தெருக்களிலும் அறிவிப்பு செய்யப்படும், சதக்கத்து ஃபித்ர் கடமையானவர்கள் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள். யாருக்கு சதக்கத்து ஃபித்ர் கடமை? சதக்கத்து ஃபித்ர் கடமை என்பது புத்தி சுவாதீனமுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவர் அன்றைய நாளிலே பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு அளவு இருக்கக்கூடிய பணம் இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு குடும்பத்தில் 4 நபர்கள் இருக்கிறார்கள். கணவன், மனைவி, 2 குழந்தைகள். 2 குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்து ஜமாஅத்துல்லாமா, தமிழ்நாடு ஜமாஅத்துல்லாமாவுடைய அந்த வழிகாட்டுதல்படி 90 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதை நாம் பூர்த்தியாக 100 ரூபாயாக ஆக்கி 4 நபர்களுக்கு 400 ரூபாய் ஏழை தர்மத்தை பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும். ஏன் தெரியுமா? தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. தொழுகைக்கு முன்பாக நாம் இறைச்சியை வாங்குகிறோம், தொழுகைக்கு முன்பாக நாம் புத்தாடை உடுத்துகிறோம், தொழுகைக்கு முன்பாக நம்முடைய குழந்தைகளுடன் நாம் மகிழ்ச்சியாக கழிக்கிறோம். இதே போல் என்னுடைய உறவினர்கள், ஏழைகள், நண்பர்கள், எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வறியவர்கள், இயலாதவர்கள், அவருடைய கையிலே நான் கொடுக்கக்கூடிய இந்த காசு, இந்த பணம், இந்த விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு புரிந்து கொள்ள வேண்டும். இதை அவர்கள் பெரிய ஒரு ஏற்பாட்டுடன் அவர்கள் செய்ய முடியாது, ஆனால் அன்றைய தேவையுடைய விஷயத்தை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள், சந்தோஷமாக கழிப்பார்கள், அவர்களும் துஆ செய்வார்கள் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை ஈகை திருநாளாக ஆக்கியிருக்கிறான். ஆகவே நாம் நோன்பு வைத்தோம், நாம் உண்டோம், நாம் உறங்கினோம் என்று சொல்வதல்ல இஸ்லாம் மார்க்கம். நாமும் பருக வேண்டும், மற்றவர்களும் பருக கொடுக்க வேண்டும். நாமும் நல்லபடியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நல்லபடியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அதை நிலைபட்டு இருப்பதுதான் இஸ்லாமும் முஸ்லீம்களும். இதில் ஒரு சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு சில பேர் அதை செய்யாமல் அதை பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, குரான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சஹாபாக்குடைய வாழ்க்கை நடைமுறை என்ன, இதையெல்லாம் எடுத்து பார்க்குமேயானால் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அண்டை வீட்டாரும், உற்றார் உறவினர்களும், நண்பர்களும், பெற்றோர்களும், மக்கள், மனைவி மக்களும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இந்த நாளை கழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்தோஷமான நாளை கழிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பானாக. இன்றைய நாளிலே எங்கெங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுகிறார்களோ, அது வெயிலின் மூலமாக, அநீதியான நபர்கள் மூலமாக, பலவிதமான கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கஷ்டத்தை நீக்கி, சிரமத்தை நீக்கி அவர்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பானாக. எங்கெங்கெல்லாம் மக்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் அவர் வாழ்க்கையில் கொடுப்பானாக. அவருடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாக. இன்றைய பெருநாளை நாம் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியத்துடனும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நாம் கழிப்பதைப் போலவே அடுத்தடுத்த வருடங்களிலே நாம் மற்றவர்களுக்கு ஈந்து கொடுத்து, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து, அது எல்லா விஷயத்திலும், அது பணமாக இருக்கலாம்,
பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், இன்னும் பல விஷயமாக இருக்கலாம். இதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஈந்து கொடுத்து நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்வதைப் போல நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும், அவர்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், மாற்று சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை உணர்த்துவதற்குத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. அந்த விஷயத்தை படி வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வத்தாலா எனக்கும் நம் முதூர் மக்களுக்கும் அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக. வாஹ்ர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் இந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல அமல்களையும், திக்ருக்களையும், சதக்காக்களையும், ஜகாத்துகளையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. அனைவருடைய வறுமையை நீக்கி நீண்ட ஆயுளுடனும் கைகால் சுகத்துடனும் அனைவருடைய துவாவையும் இறைவன் அல்லாஹ்தாலா ஆமீன் செய்வானாக. அனைத்து மக்களுக்கும் எட்டாவது வார்டு சார்பாக சமீம் நவாஸுடைய இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயகம் அவர்களின் மூலமாக முதன் முதலில் இவ்வுலகிற்கு புனித திருக்குர்ஆன் அருளிய மாதமாக இந்த ரமலான் மாதம் கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் தங்களது ஐந்து கடமைகளுள் ஒன்றான தலையாய கடமையாக கருதப்படும் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. உணவு என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்று. உணவே இல்லாமல் அல்லல் படும் ஏழை எளிய மக்களிடையே கருணை காட்ட வேண்டும், அவர்களின் உணர்வுகளை இந்த உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துடன் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், நமது மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களின் சார்பாகவும், நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே.ஆர். பெரியகருப்பன் ஐயா அவர்கள் சார்பாகவும், நமது பேரூராட்சி மன்ற தலைவர் கோகிலா ராணி நாராயணன் அவர்கள் சார்பாகவும், மற்றும் ஆறாவது வார்டு கவுன்சிலர் ஹரிசரண்யா என்னும் எனது சார்பாகவும் மக்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எய்து முபாரக். திருப்பத்தூர் பேரூராட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். அன்பு, இரக்கம், கருணை, ஈகை போன்ற நற்குணங்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் போதித்த அனைவருக்கும் அன்பு காட்டுங்கள், உதவி புரியுங்கள் போன்ற நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றி எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமும் ஒற்றுமையும் சகிப்புத்தன்மையும் மேலோங்கிட அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் அவர்களின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த எவர்கிரீன் டிவியின் மூலமாக கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களின் சார்பாகவும், விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சார்பாகவும், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர், இந்த திருப்பத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், என்னாலும் அமைச்சராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு கே.ஆர். பெரியகருப்பன் அவர்களின் சார்பாகவும், பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தயாநிதி மாறன் அவர்களினுடைய சார்பாகவும், சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் என்ற முறையிலே எனது சார்பாகவும் ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பத்தூர் நல்வாழ்வு ஏஜி சபையின் சார்பாக இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய ரமலான் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் ரம்ஜான் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆமேன். அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் ஆர்சி பாத்திமா நடுநிலைப் பள்ளியின் சார்பாக இனிய ரமலான் நோன்பு பெருநாள் நல் வாழ்த்துதல்களை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய அருமையான மாணவ செல்வங்களே, உங்களை மீண்டும் ஒரு தடவை இந்த அசம்பலிக்கு அழைத்தமைக்கு ஒரு நல்ல உணர்வோடு தான் உங்களை நான் அழைத்திருக்கிறேன். அதாவது நாளைய தினத்தில் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய ஈகை பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள்.
இந்த ஈகை பெருவிழா என்பது கடவுளுடைய பேர் இறக்கத்தினுடைய மாட்சிமை. இதிலே அவர்கள் நோன்பு இருந்து கடைசி நாளிலே ஈகை பெருவிழாவாக கடவுளுக்கு நன்றியாக கடவுளை என்னாலும் புகழ்ந்தேத்தும் மக்களாக அவர்கள் அந்த விழாவை கொண்டாடுவார்கள். நம்முடைய பள்ளியிலே பெரும்பாலான மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள். நான் உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே உங்களை வாழ்த்துவதிலே, இந்த நேரத்திலே உங்களுக்கு கடவுளுடைய அருள் இறக்கத்துக்காக மன்றாடுவதிலே நான் பெருமைப்படுகிறேன். ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தின் மக்கள். அது இஸ்லாமாக இருந்தாலும், கிறிஸ்துவாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், எந்த சமயமாக இருந்தாலும், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், கடவுளால் வழிநடத்தப்படுகின்றவர்கள். ஆகவேதான் தொடக்க காலத்திலேயே எந்தவித வேறுபாடுமில்லாமல் அனைத்து மக்களும் தலைவர்களும் இந்த நாட்டுக்காக உழைத்தார்கள். குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் தலைவர்கள் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக எவ்வளவோ போராடியிருக்கிறார்கள். அந்த நிலையிலே இன்று நாம் பெருமைப்படுகிறோம். உண்மையிலேயே இந்த விழாவை கொண்டாடுவதை நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையிலேயே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆகவே மீண்டும் ஒருமுறை இந்த விழாவின் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறி கடவுளுடைய அருள் இறக்கத்தை மன்றாடி அனைவரும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும், தொடர்ந்து வாழ்க்கையிலே நீங்கள் உயர வேண்டும் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள வாடிக்கையாளர் பெருமக்களுக்கு செல்வ மீனாட்சி ஜுவல்லரியின் இனிய ரம்ளான் நல்வாழ்த்துக்கள். பெருமதிப்புக்குள்ள வாடிக்கையார் அனைவருக்கும் சண்முகா ஜுவல்லர்ஸின் சார்பாக இனிய ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல நாளிலே இல்லாமை ஒளிஞ்சிட, இறையாண்மை வளர்ந்திட அனைவருக்கும் ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சண்முகா ஜுவல்லர்ஸ் லைன் பழனிவேன். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்பி மொபைல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகளுக்கு இனிய ரம்ளான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.